வணக்கம். இன்னும் சில தினங்களில் நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்சில் விளையாட இருக்கிறாங்க. இப்படி இருக்க இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் நம்ம இந்திய அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே இரண்டு குழுக்களாக பிரிஞ்சு ஒரு பயிற்சி ஆட்டம் டெஸ்ட் மேட்ச் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் எல்லாருமே விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் முக்கியமான பிளேயரான ரிஷப் பண்ட், அதுக்கப்புறமா ஓப்பனர் பிளேயரான கில், இவங்க இரண்டு பேருமே தற்பொழுது நம்ம இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் ஆட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டிருந்த நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடும் பார்த்திங்கன்னா இப்போ ஏறக்குறைய மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலையும் இவங்களால் இப்போது உருவாகியிருக்கு. அதாவது இப்போ சவுத்தாம் ஸ்டேடியத்தில் நம்ம இந்திய அணியின் பிளேயர்கள் இரண்டு அணியாக பிரிஞ்சு விளையாண்டுக்கிட்டு வர இந்த ஆட்டத்தில் இப்போ வரைக்கும் விளையாண்டிருக்க நம்ம இந்திய அணியின் முக்கியமான பேட்ஸ்மன்கள் எல்லாரையும் விட விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறமா கில், இவங்க இரண்டு பேரும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பேட்டிங் ஆட்டத்தை இதுவரைக்கும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் வழக்கம் போல் ரிஷப் பண்ட் அவருக்கே உரிய பாணியில் 94 பந்துகளுக்கு 121 ரன்கள் விளாசியிருக்காரு. அதுக்கப்புறமா ஓப்பனரான கில் 135 பந்துகள் விளாண்டு 85 ரன்களை கில் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அதே போல் போலிங் லைன்லையும் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா 36 ரன்களுக்கே 3 விக்கெட்டுகளை அவர் வீழ்த்திருந்திருக்காரு. ஸோ இதில் கில் அவருடைய இந்த சிறப்பான பேட்டிங்கால் இப்போது விராட் கோலி அவருக்கு ஒரு புதிய சிக்கல் ஒன்று நம்ம இந்தியன் ஸ்குவாடில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது விராட் கோலி எப்பயுமே பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் விராட் கோலி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்க இந்த ஃபைனல் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அவரை விட சுப்மன் கில் அவர் ரொம்பவே நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம இந்தியனின் ஸ்குவாடும் பார்த்தீங்கன்னா இப்போ மாறத்துக்கான நிலைமை உருவாகியிருக்கு. அதாவது ரோஹித் சர்மா அவர் கூட கே எல் ராகுல் அவருக்கு பதிலாக சுப்மன் கில் அவர் ஓப்பனராக நம்ம இந்திய அணியின் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா இப்போ இடம் பிடிக்க வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. அதே போல் இஷாந்த் சர்மா அவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ ரொம்பவே சிறப்பாக இந்த பயிற்சி ஆட்டத்தில் பந்து வீசிக்கிட்டு இருக்கிறதால போலிங் லைன்லையும் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ்கள் நம்ம இந்திய அணி பக்கம் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.